அன்பிற்கினிய மாணவச் செல்வர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 7ஆவது இயலில் அமைந்த கற்கண்டு என்னும் இலக்கண பகுதியில் வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் குறித்து படிப்போம். இந்த இயலில் நாம் கற்றல் விளைவுகள் வல்லினம் மிகல் அறிதல், வல்லினம் மிகாமை அறிதல். மாணவர்களே, தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் என்பதை நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். உயிரெழுத்துக்கள் 12, ஆ முதல் அவ்வரை. மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன்வரை 18 என்பதை அறிவீர்கள். உயிரெழுத்துக்களை குறில் நெடில் என்று பிரிப்போம். அதேபோன்று மெய்யெழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்றாக பிரிப்பர். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் என்பன வல்லின மெய்யுகள். இந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 இக்கு இச்சு இத்து இப் என்கின்ற 4 மெய்யெழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலாக வரும். எவ்வாறெனில் கல்வி என்கிற சொல்லை கவனியுங்கள். முதலெழுத்து கா. கா என்கின்ற உயிர்மெழுத்து, இக் என்கிற மெய்யெழுத்தும் ஆ என்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து உருவானதால் கல்வி என்கிற சொல் முதலெழுத்து இக் என்பதை அறிவீர்கள். சொல் என்கிற சொல்லின் முதலெழுத்து சோ. சோ என்பதனுடைய முதலெழுத்து இச்சி. தமிழ் என்கிற சொல்லின் முதலெழுத்து இத்து. படி என்கிற சொல்லின் முதலெழுத்து இப் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இட்டு இர் என்கிற 2 வல்லின மெய்யெழுத்துக்கள் சொல்லின் முதலாக வராது. ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக கா சா தா பா என்கிற மெய்யெழுத்து வரிசையில் ஒன்றை கொண்டு வந்து அந்த சொல்லின் முன்னுள்ள சொல்லுக்கு பின்னால் இந்த வல்லினமைகள் தோன்றும். இவ்வாறு வல்லினமைகள் தோன்றினால் அதனை வல்லினம் மிகல் என்று சொல்லுவர். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும்? கதையை சொன்னேன். கதையை சொன்னேன் என்கிற சொல்லுக்கு இடையிலே இச் என்பது இடம்பெற்றுள்ளது. எழுதி கொண்டேன் இந்த சொற்களுக்கிடையில் இக் என்கிற வல்லினமை இடம்பெற்றுள்ளது. அப்படி சொன்னது, அப்படி சொன்னது என்கிற சொல்லுக்கு இடையில் சகர ஒற்று இடம்பெற்றுள்ளது. எப்படி தெரியும் இந்த சொற்களுக்கிடையில் இத் என்கிற வல்லினமை இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு சொற்களுக்கிடையில் வல்லினமை இடம்பெறுவது வல்லினம் மிகுதல் என்று சொல்லுவர். அதேபோன்று மிதந்து சென்றது, செய்து பார்த்தேன், பெரிய தாவரம், படித்த கவிதை. இந்த சொற்களுக்கிடையில் வல்லினமைகள் இடம்பெறவில்லை. இவ்வாறு சில சொற்களுக்கிடையில் வல்லினமைகள் இடம்பெறாமலும் வருவதுண்டு. இவ்வாறு இடம்பெறாமை வல்லினம் மிகா இடங்கள் என்று சொல்லுவர். இவ்வாறு வல்லினம் மிகுதலும் மிகாதலும் தமிழில் சிறப்பு. சொற்களை எவ்வாறு எழுதுகிறோமோ அவ்வாறே உச்சரிப்பது தமிழின் சிறப்புகள் ஒன்று. அதேபோல சொற்களுக்கிடையில் வல்லின மெய்களை இட்டு எழுதுவதும் தமிழின் தனிச்சிறப்பு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வல்லின மெய்களை இடம்பெறச் செய்வதன் நோக்கம் கருத்துப்பிழை, பொருள் குழப்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வல்லின மெய்கள் இட வேண்டிய இடத்தில் இடாமல் எழுதுவதும், இடம்பெற வேண்டிய இடத்தில் இடாமல் எழுதுவதும்,
இடம் பெறாத இடத்தில் இட்டி எழுதுவதும் தவறு. அவ்வாறு எழுதுவதை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்று கூறுவர். முருகா எனக்கு வேலை கொடு, முருகா எனக்கு வேலை கொடு. முருக பக்தர் ஒருவர் முருகப்பெருமானிடம் தனக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு என்பதாக முதல் தொடர் அமைந்ததை காண்கிறோம். இரண்டாவது தொடர் முருகப்பெருமானை முருக பக்தர் ஒருவர் முருகனுடைய கையில் உள்ள வேல் என்கிற கருவியை எனக்கு கொடு என்பது கேட்பதாக இரண்டாவது தொடர் அமைந்துள்ளது. இதேபோல மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி கொண்டு வா, இந்த இரண்டு தொடர்களை கவனியுங்கள். முதல் தொடர் மண்வெட்டி எடுத்து வா என்கிற பொருள் தருகிறது. இரண்டாவது தொடர் மண்ணை வெட்டி எடுத்து வா என்பதாக பொருள் தருகிறது. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்துவதாக இந்த ஒற்றுகள் அமைவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆதலால் தமிழின் சிறப்பு உங்களுக்கு புரிகிறது அல்லவா? இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும், மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறு என்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு எழுதுவதை சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்று சொல்லுவர். இப்பொழுது வல்லினம் மிகுமிடங்கள் குறித்து காண்போமா? அக்குருவி, இப்புத்தகம், இந்த இரண்டு சொற்களை கவனியுங்கள். ஆ என்கிற சுற்றெழுத்துக்கு பக்கத்தில் இக் என்கிற ஒற்றும், ஈ என்கிற சுற்றெழுத்துக்கு பக்கத்தில் இப் என்கிற எழுத்தும் இடம்பெற்றுள்ளதை கவனிக்கிறோம். இப்போ என்ன தீர்வுதல்லது? சுற்றெழுத்துக்களை அடுத்து வல்லினம் மிகும், சுற்றெழுத்துக்களை அடுத்து வல்லினம் மிகும். அதே போன்று அந்த பாதை இந்த கவிதை, இந்த எடுத்துக்காட்டுகளில் அந்த என்கிற சொல்லுக்கு அடுத்து பகர ஒற்றும், இந்த என்கிற சொல்லுக்கு அடுத்து ககர ஒற்றும் இடம்பெற்றுள்ளதை கவனிக்கின்றோம். இவ்வாறு அந்த இந்த என்கிற சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். ஏ, ஏ, ஆ, ஓ, யா, இவை வினா எழுத்துக்கள். இந்த வினா எழுத்துக்களில் ஏ என்கிற வினா எழுத்தை அடுத்து ஒற்று மிகும், எத்தோழன், எச்சிறுவன், இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளில் தகர ஒற்றும் சகர ஒற்றும் இடம்பெற்றுள்ளதை கவனித்தீர்கள் அல்லவா? அதேபோல எந்த புலவர், எந்த சட்டை, இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளில் எந்த என்கிற வினா திரிபுகளை அடுத்தும் ஒற்று மிகுந்துள்ளதை கண்டீர்கள் அல்லவா? அங்கு போகாதே, இங்கு பேசு, எங்கு கொடுத்தாய், ஈண்டு கொடு, யாண்டு போனாய், இந்த எடுத்துக்காட்டுகளில் அங்கு என்கிற சொல்லுக்கு அடுத்து பகர ஒற்றும், இங்கு என்கிற சொல்லுக்கு அடுத்து பகர ஒற்றும், எங்கு என்கிற சொல்லுக்கு அடுத்து ககர ஒற்றும், ஈண்டு என்ற சொல்லுக்கு அடுத்து ககர ஒற்றும், யாண்டு என்ற சொல்லுக்கு அடுத்து பகர ஒற்றும் இடம்பெற்றுள்ளதுதானே. ஆதலால் அங்கு, இங்கு, எங்கு, ஈண்டு, யாண்டு என்னும் இடப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி சொல், இப்படி காட்டு, எப்படி தெரியும், இந்த மூன்று எடுத்துக்காட்டில் சகர ஒற்று, ககர ஒற்று, தகர ஒற்று இடம்பெற்றுள்ளதுதானே. அப்படி, இப்படி, எப்படி என்கிற சொல்லை அடுத்து வல்லினம் மிகும். அவ்வகை சிறப்பு, இவ்வகை பெருமை, எவ்வகை திருத்தம், இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளில் இச், இப், இத் என்கிற மூன்று வல்லினமைகள் இடம்பெற்றுள்ளது.
அவ்வகை இவ்வகை எவ்வகை என்கிற சொல்லை அடுத்து வல்லினம் மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி, இலையை போடு. இந்த மூன்று எடுத்துக்காட்டுகளில் தலையை என்பதை நன்றாக கவனியுங்கள். இங்கு இரண்டாம் வேற்றுமை உருவாகி ஐ வெளிப்படையாக வந்துள்ளது. பாடத்தை இங்கேயும் ஐ என்கிற வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது. இலையை இங்கேயும் ஐ என்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருகிற பொழுது அதனை அடுத்து வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளில் எனக்கு என்கிற சொல்லில் நான்காம் வேற்றுமை உருவாகிய கூவும், அவனுக்கு என்ற எடுத்துக்காட்டில் நான்காம் வேற்றுமையாகிய கூ என்கிற உருவும் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருகிற பொழுது அதனை அடுத்து வல்லினம் மிகும். தச்சு தொழில், படித்து பார், பெற்று கொண்டேன். தச்சு, படித்து, பெற்று என்பது வன்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம் குறித்து ஏற்கனவே நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். உகரம் தனக்குரிய மாத்திரை, மாத்திரை என்பது உச்சரிக்கின்ற கால அளவு, தனக்குரிய கால அளவில் குறைந்து ஒழிப்பது குற்றியலுகரம். அந்த குற்றியலுகரம் ஆறு வகைப்படும். வன்தொடர் குற்றியலுகரம், மின்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று ஆறு வகைப்படும். அந்த ஆறில் தச்சு, படித்து, பெற்று என்பன வன்தொடர் குற்றியலுகரம். இவ்வாறு வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து மருந்து கடை, பங்குச்சந்தை, கன்றுக்குட்டி. இந்த மூன்று எடுத்துக்காட்டும் மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. மருந்து, பங்கு, கன்று என்பன மென்தொடர் குற்றியலுகரம். இவற்றை அடுத்தும் வல்லினம் மிகும். வினையச்சம் நீங்கள் எல்லாம் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். வினையச்சம் என்பது எச்ச வினை, வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். தேடி பார்த்தேன், தேடி என்பது எச்சம், பார்த்தேன் என்பது வினை உற்று, இது வினை எச்சம். இங்கே தேடி என்பது இகரத்தை ஈற்றாக கொண்ட வினையச்சம். இவ்வாறு இகரத்தை ஈற்றில் கொண்ட வினையச்சங்கள் பக்கத்தில் வல்லினம் மிகும். தேடி பார்த்தேன், ஓடி களைத்தேன், இங்கு வல்லினமைகள் இடம்பெற்றுள்ளன. அதேபோன்று அகரத்தை ஈற்றில் கொண்ட வினையச்சங்களுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். பார்க்க சொன்னேன், மெல்ல பேசினான். பார்க்க, மெல்ல என்பன அகரத்தை ஈற்றில் கொண்ட வினையச்சங்கள். இவற்றை அடுத்தும் வல்லினம் மிகும். ஆய், போய் என முடிகின்ற வினையச்சங்களை தொடர்ந்தும் வல்லினம் மிகும். தெளிவாய் பேசுவேன், போய் கொடுத்தான். இந்த இரண்டு எடுத்துக்காட்டிலும் வல்லினம் இடம்பெற்றுள்ளதை கவனித்தீர்களா? சரி, அடுத்து பெயரெச்சம். ஓர் எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் என்று கண்டோம் அல்லவா? அதே போல ஓர் எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்றால் எடுத்துக்காட்டு சொன்னால் புரியும் தானே உங்களுக்கு? ஓடா பேருந்து, செல்லா காசு, எழுதா பாடம். எதிர்மறை பெயரெச்சம் இறுதியில் ஓர் எழுத்து மறைந்து வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓடாத பேருந்து என்று வர வேண்டும். அங்கு தா என்பது மறைந்து வந்ததால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓடா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செல்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். எழுதா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இவ்வாறு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அடுத்து வல்லினம் மிகும். மலர்பாதம், தாமரை கண்கள்.
மலர் போன்ற பாதம், தாமரை போன்ற கண்கள், இவை ஓமைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. இவ்வாறு ஓமைத்தொகையிலையும் வல்லினம் மிகும். தமிழ்தாய் வாய்ப்பவளம், தமிழாகிய தாய் வாயாகிய பவளம், இவ்வாறு உருவகத்திலும் வல்லினம் மிகும். அடுத்து சொல். சொல்லுக்கு கிளவி, மொழி, வார்த்தை என்றெல்லாம் வேறு பெயர்கள் உண்டுதானே. சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ பொருள் தந்தால் சொல் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இங்கு பூ என்பது ஓர் எழுத்து, அது பொருள் தருகிறது. கை என்பது ஓர் எழுத்து, அது பொருள் தருகிறது. தீ என்பது ஓர் எழுத்து, பொருள் தருகிறது. இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி. இவ்வாறு ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னும் வல்லினும் மிகும். பூச்செண்டு, கைக்குட்டை, தீப்பெட்டி. அடுத்ததாக சால பேசினான் தவ பெரிது. சால தவ என்பன உரிச்சொற்கள் தானே. உரிச்சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகும். யகரம், ரகரம், ழகரம் என்ற மெய்யெழுத்துக்களை ஈற்றில் பெற்ற சொற்களுக்கு பின்னாலும் வல்லினம் மிகும். நாய்க்குட்டி, தேர் திருவிழா, தமிழ்கட்டுரை. நாய் என்ற பெயர் சொல்லின் இறுதியில் யகர ஒற்று இடம்பெற்றுள்ளது. தேர் என்ற பெயர் சொல்லின் இறுதியில் ரகர ஒற்று இடம்பெற்றுள்ளது. தமிழ் என்ற சொல்லின் இறுதியில் ழகர ஒற்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு பெயர் சொற்களின் இறுதியில் யகரம், ரகரம், ழகரம் ஒற்று இடம்பெற்றால் அதன் பக்கத்தில் ஒற்று மிகும். எட்டு தொகை பத்து பாட்டு. எட்டு பத்து என்பன எண்ணு பெயர்கள் என்பதை அறிவீர்கள். இவ்வாறு எண்ணு பெயர்களுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்பன நான்கு திசைகள். இந்த திசைகளை குறிக்கும் பெயர்கள் தானே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்பன. இந்த திசை பெயர்களுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். மேலும் சில சொற்களை கவனிப்போம். இனி போகலாம், தனிச்சிறப்பு, நடுக்கட்டடம், பொது தொலைபேசி, புதுக்கவிதை, திருக்குறள், முழுத்திரை, மற்ற பொருள். இனி, தனி, நடு, பொது, புது, திரு, முழு, மற்ற என்ற சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகும். அரைப்பங்கு, பாதிக்கதை, முறைப்படி, கடைக்குட்டி, இணைச்சிலம்பு, துணைத்தேர்வு, முன்னர் சொன்னது, பின்னர் பார்க்கலாம், நல்லன பற்றி சிந்திப்போம். இங்கு அரை, பாதி, முறை, கடை, இணை, துணை, முன்னர், பின்னர், பற்றி என்னும் சொற்களை அடுத்தும் வல்லினும் மிகும். இதுவரை மாணவர்களே, வல்லினம் எங்கெல்லாம் மிகும் என்பதை படித்தோம் அல்லவா? இப்பொழுது வல்லினம் எங்கெல்லாம் மிகாது என்பதை பார்ப்போம். அது பொய், இது பெரியது, எது கிடைக்கும். இந்த மூன்று எடுத்துக்காட்டை கூர்ந்து கவனியுங்கள். அது, இது, எது என்னும் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அதேபோன்று அவை தளிர்த்தன, இவை போதுமா, எவை தெரியும். இந்த மூன்று எடுத்துக்காட்டை கவனித்தீர்களானால் அவை, இவை, எவை என்னும் சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகாது என்பதை உணர்வீர்கள். அன்று கேட்டேன், இன்று தேர்வு, என்று போவாய். இந்த மூன்று எடுத்துக்காட்டை கவனித்தீர்களானால் இந்த மூன்றிலும் ஒற்று மிகாமையை காண்பீர்கள். அன்று, இன்று, என்று என்னும் சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகாது. அத்தனை பழங்கள், இத்தனை கடைகள், எத்தனை கொடுமை. இங்கு பகரமோ
ககரமோ ஒற்றாக இடம்பெறவில்லை. இவ்வாறு அத்தனை இத்தனை எத்தனை என்ற சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகாது. அவ்வாறு சொல்லாதே, இவ்வாறு படிப்பாய், எவ்வாறு சொன்னாய். இங்கேயும் வல்லினம் மிகாமையை காண்பீர்கள். அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு என்ற சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகாது. அவ்வளவு பெரியது, இவ்வளவு கனிவா, எவ்வளவு தொலைவு, இந்த மூன்று எடுத்துக்காட்டிலையும் வல்லினம் மிகாமையை காண்கின்றோம். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு என்ற சொற்களை அடுத்தும் வல்லினம் மிகாது. மழை பெய்தது, தம்பி படித்தான், யானை பிளிரியது. இவை எழுவாய் வேற்றுமைக்கு எடுத்துக்காட்டுகள். எழுவாய் வேற்றுமையில் வல்லினம் மிகாது. அண்ணா தருக, தம்பி போகாதே, அம்மா பார், அண்ணா தம்பி அம்மா, இவை விழி வேற்றுமை தொடர்கள். விழி வேற்றுமையிலேயும் வல்லினம் மிகாது. பெயரெச்சம், ஓர் எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் தானே. படித்த பாடம், எழுதிய பாடல், பெரிய கோவில், இவை பெயரெச்சங்கள். இவ்வாறு பெயரெச்சம் வந்தால் அங்கேயும் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்திலேயும் வல்லினம் மிகாது என்பதற்கு எடுத்துக்காட்டுகளை காண்போம். எழுதாத பாடல், உளவாத தென்றல், பாடாத குயில், இந்த மூன்று எதிர்மறை பெயரெச்சத்திலேயும் வல்லினம் மிகாமையை கண்டோம். சுடுசோறு, எழுதுபொருள், அலைக்கடல், இவை வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டுகள் தானே. அப்படியானால் வினைத்தொகையிலேயும் வல்லினம் மிகாது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இரவு பகல், இவை உம்மைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு. உம்மைத்தொகைக்கு எடுத்துக்காட்டுகள். இங்கேயும் வல்லினம் எங்கேயும் இடம்பெறவில்லை. ஆதலால் உம்மைத்தொகையிலேயும் வல்லினம் மிகாது. இலை பறித்தேன், காய் தின்றேன், நீர் பருகினேன், இந்த மூன்று எடுத்துக்காட்டில் இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அதனை தொகை என்று சொல்லுவோம். இங்கு இரண்டாம் வேற்றுமை தொகையாகிய இலை பறித்தேன், காய்த்தின்றேன், நீர் பருகினேன் என்பனவற்றில் வல்லினம் மிகாமையை காண்கிறோம். தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான், இவை இரண்டும் வினையச்சத்திற்கான எடுத்துக்காட்டுகள். வினையச்சத்திலேயும் வல்லினம் மிகாது. வாழ்க செந்தமிழ். வாழ்க என்பது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றை அடுத்தும் வல்லினம் மிகாது. சலசல, இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு. இரட்டை கிளவி என்றால் இரண்டு சொல்லாக வரும். இரண்டு சொற்களை தனித்தனியாக பிரித்தால் பொருள் தராது. அவ்வாறு வந்தால் இரட்டை கிளவி என்பதை நீங்கள் அறிவீர்கள். இரட்டை கிளவியிலேயும் வல்லினம் மிகாது. தீ தீ, இது அடுக்கு தொடர். தீ தீ, இரண்டு முறை அடுக்கி வந்ததால் இது அடுக்கு தொடர். அடுக்கு தொடரிலேயும் வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன். இந்த சொற்றொடரில் படி என்பது இடைத்தொடர். இவ்வாறு படி என்று இடைத்தொடராக வரும்பொழுது அதன் பக்கத்தில் வல்லினம் மிகாது. அடுத்து ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, ஒன்பது, நூறு என்னும் எண்ணு பெயர்களை அடுத்தும் வல்லினம் மிகாது. ஒன்று சேர், இரண்டு கேள்வி, மூன்று பள்ளி, நான்கு திசை, ஐந்து பாடங்கள், ஆறு சமயம், ஏழு சுரம், ஒன்பது தானியங்கள், நூறு பழங்கள், இவற்றிலெல்லாம் வல்லினம் இடம்பெறாமையை நீங்கள் கவனித்தீர்கள். இதுவரை நாம் கண்ட பாட கருத்துக்களை இப்பொழுது நாம் தொகுத்து காண்போம். சுட்டு வினா எழுத்துக்களை அடுத்து வல்லினம் மிகும்.
சுட்டு வினா திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் நான்காம் வேற்றுமைகளை அடுத்து வல்லினம் மிகும். இகர உகரங்களில் உடையும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து வல்லினம் மிகும். ஓமைத்தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். எட்டு பத்து என்னும் எண்ணுபெயர்களில் வல்லினம் மிகும். குற்றிலுகர புணர்ச்சியில் வல்லினம் மிகும். திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுவாய் விழி வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை உம்மைத்தொகை வியங்கோல் வினைமுற்று இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. எட்டு பத்து தவிர்த்த பிற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகாது என்பதையெல்லாம் நீங்கள் மனதில் தெளிவாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் படித்தவற்றை மதிப்பீடு செய்வோமா? பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என்று வகைப்படுத்துவீர்களா? ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். சுட்டு திரிபு திசைப்பெயர்கள் பெயரெச்சம் ஓமைத்தொகை நான்காம் வேற்றுமை விரி இரண்டாம் வேற்றுமை தொகை வினைத்தொகை உருவகம் எழுவாய்த்தொடர் எதிர்மறை பெயரெச்சம். இவற்றில் எங்கெல்லாம் வல்லினம் மிகும் எங்கெல்லாம் வல்லினம் மிகா சொல்வீர்களா? சரி, நானே சொல்லிக்கிட்டமா? சுட்டு திரிபு வல்லினம் மிகும். திசைப்பெயர்கள் அடுத்தும் வல்லினம் மிகும். பெயரெச்சம் வல்லினம் மிகாது. ஓமைத்தொகை வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை விரி வேற்றுமை விரி என்றால் வெளிப்படையாக வருவது என்பதை மனதில் கொள்ளுங்கள். அங்கு வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. வினைத்தொகை வல்லினம் மிகாது. உருவகம் வல்லினம் மிகும். எழுவாய்த்தொடர் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சம் அங்கேயும் வல்லினம் மிகாது. மாணவர்களே, நீங்கள் இதுவரை படித்த செய்திகளை உங்கள் உரடி பகுதியில் பொருத்தி பார்த்து தெளிவுறுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.